இன்றைக்கி முருங்கைக்கீரை மசியல் பண்ண போகிறாங்க. எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நிறைய அயன்சத்துக்கள் இருக்குது, இதை சாப்பிட்டிங்கன்னா எல்லா நோயும் போயிடுங்க நமக்கு. அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கலாம். வாரத்தில் ஒரு முறை இந்த கீரையை பண்ணி சாப்பிடுங்க, அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு வந்து. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சூப்பராட்டு முருங்கைக்கீரை மசியல் பண்ண போகிறாங்க. முருங்கைக்கீரை மசியல் பருப்பு போட்டு பண்ண போகிறேன் டிஃப்ரெண்ட்டான முறையில். வீடியோ கடைசி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. முருங்கைக்கீரை வந்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது. உடம்பு சத்து நிறைய இருக்கிறதுல அதனால் அடிக்கடி சாப்பிடுங்க. உங்களுக்கு ரத்த சோர்வெல்லாம் வரவே செய்யாதுங்க. அது சாப்பிட்டீங்கன்னா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அடிக்கடி வாரத்தில் ஒரு முறை வச்சு சாப்பிடுங்க, ரொம்ப நல்லது. வாங்க இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு டம்ளர் பருப்பு எடுத்துருக்கேங்க, தோரை பருப்பு. இது ரெண்டு மூணு மட்டும் நல்லா கழுவி எடுத்து வச்சு இப்போ ஒரு மண்கடாயில் தான் நான் பண்ண போகிறேன். மண்கடாயில் ஆட் பண்ணிக்கலாம் பருப்பை. வாரத்தில் ஒரு முறை பண்ணி சாப்பிடுங்க. எனக்கெலாம் பாதத்தில் ரொம்ப எரிச்சல் இருந்துச்சு, இது சாப்பிட்டதுக்கப்புறம் தான் இப்போ பரவாயில்ல. மாத்திரை எவ்வளவோ சாப்பிட்டேன் கேட்கல. ரொம்ப நல்ல மருத்துவ குணம் நிறைஞ்சது. முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு மஞ்சள் ஒரு ஸ்பூன், பெருங்காயத்தூளுங்க அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க. போட்டு பருப்பு கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் அரை வேக்காடு வெந்துடணும். வெந்ததுக்கப்புறம் நம்ம இதில் வந்து சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டுங்க எல்லாத்தையும் கொஞ்சம் வேக வச்சுக்கிடலாம். நம்ம ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் வந்து. குழந்தைகள்லாம் கீரை சாப்பிடாது. இந்த குழந்தைகள்லாம் இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. ஃபியூச்சரில் கண்ணாடிலாம் யூஸே பண்ண வேண்டாங்க. இது ஒரு வாரில் சாப்பிட்டேன்னா கண்ணாடிலாம் போட வேண்டிய பிரச்சனையே வராது. குழந்தைகளுக்கெல்லாம் சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் பண்ணி சாப்பிடுங்க. இப்போ நல்ல பருப்பும் அவிஞ்சிருச்சு. இப்போ கீரைக்கு தாளசம் பண்ணிக்கலாம். பருப்பை கிளறிக்கிட்டு கடாயில் ரெண்டு ஸ்பூன் தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. தேங்காய் விட்டு தாளிங்க, ரொம்ப மணமாக இருக்கும். ஒரு ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் ஜீரகம் பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாய் ஒரு நாலு மிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன். பூண்டு ஒரு பூண்டை நச்சு வச்சுருக்கேன். சின்ன வெங்காயத்தையும் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தழை ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் கொஞ்சம் ஃப்ரை பண்ணிக்கோங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். பூண்டு வெங்காயம் வதங்கச்சுன்னா நல்ல மணமாக இருக்கும். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு நம்ம கீரையை ஆட் பண்ணிக்கணுங்க. கீரை வந்து ஒரு கட்டு வாங்கியிருந்தேன். அது கழுவி நல்லா எடுத்துக்கோங்க, க்ளீன் பண்ணி. இப்போ எண்ணெயிலே போட்டு கொஞ்சம் வதக்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா வதங்கிருங்க. சீக்கிரமாக கீரை வந்து வதங்கிரும். அதனால் வதக்கிட்டு அப்புறமா அவங்க அப்போ தான் பச்சை வடை இருக்காது. கீரையோட பச்சை வடைலாம் போயிடும். நல்லா வதங்கிருச்சு. இப்போ பருப்போட நம்ம ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் நம்ம வேக விட்டோம்னா சீக்கிரமாக வெந்துருங்க. கீரை கலர் வந்து சேகஞ்சாகமாக இருக்கணும்னா கொஞ்சோண்டு வெள்ளம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு ரெண்டு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டிருக்கோங்க. சாம்பார் பொடி போட்டு பண்ணுங்கள். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். கொஞ்சோண்டு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணி உப்பு ஆட் பண்ணி நம்ம நல்லா கிண்டி கொஞ்சம் தண்ணி விட்டு கொதிக்க விட்டுக்கலாம் கீரை வேகிறதுக்கு. இப்போ கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப தண்ணியாக வச்சிடாதீங்க, மசியல் பண்ணணும் நம்ம. இந்த அளவுக்கு தண்ணி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். பார்க்கையிலே டேஸ்ட்டு மணமும் சூப்பராக இருக்குங்க. இப்போ நல்லா வெந்துருச்சு கீரை. இப்போ இந்த ஒரு கரண்டி வச்சு நம்ம மசிக்கலாம். அதில் நினைக்கா கீரை மத்து இருந்ததுன்னா கீரை மத்து வச்சு மசித்து எடுத்துக்கோங்க. கரண்டி வச்சு மசிஞ்சாலும் மசிஞ்சிரும். அதேமாதிரி இந்த மாதிரி கீரை மத்து பெருசு இல்லை, என்கிட்ட சின்னது தான் இருக்குது. இந்த மாதிரி கீரை மத்து வந்துன்னா அதை வச்சு மசிச்சுக்கோங்க. சூட்டோடு மசிச்சிங்கன்னா சீக்கிரம் மசிஞ்சிருங்க. ஆறினதுக்கப்புறம்னா கொஞ்சம் லேட்டாகவும் மசியதுக்கு. அது இல்லைன்னா மிக்சியில் போட்டு ஒன்று ரெண்டுமா பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சோண்டு வெள்ளம் ஆட் பண்ணிக்கலாம். மிக்சியில் போட்டேன்னா ரொம்ப மையாக அரைச்சிடாதீங்க, கொஞ்சம் குறை குறை அரைச்சா தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். மசிச்சாச்சுங்க. சூப்பரான முருங்கைக்கீரை மசியல் ரெடிங்க. இந்த வீடியோ யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஒரு மண்கடாயில் சின்ன கடாயில் ஆட் பண்ணிக்கலாம். சப்பாத்திக்கு, சாதத்துக்கு, தோசைக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே சாப்பிடலாங்க. ரசத்துக்கு கூட கூட்டாக வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். ட்ரை பண்ணுங்கள். சூப்பராட்டு முருங்கைக்கீரை மசியல் பண்ணியாச்சுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.